வணக்கம். உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ், உங்கள் தமிழ், உங்கள் கார்த்தி. இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் வச்சிருக்கோம்னா, இட்லி தான் சேலஞ்ச் வச்சிருக்கோம். மொத்தம் வந்து 100 இட்லி, ஆளுக்கு 50-50 வச்சிருக்கோம். அதுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கோம். இதை ஊத்தி தான் நாங்க சாப்பிட போறோம். ஓகே, இப்ப குழம்ப ரெண்டு பேத்துக்கும் ஊத்திட்டு டைமர் ஆன் பண்ணிடலாம். நல்லா சூடா இருக்கு, ஆவி போறது தெரியுது பாருங்க.
அப்பா 35 இட்லி சாப்பிட்டதுக்கே என்னால நகர முடியல, 50 இட்லி சாப்பிட்டு அசால்ட்டா உட்காந்துருக்காரு. எப்படியா இதெல்லாம் சாப்பிட்றோம்னு தெரியல. நான் ஜிம்முக்கு போய் ட்ரை பண்றேன், ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறேன், என்னால சாப்பிட முடியல. சாதாரணமா சாப்பிடுறாரு, ட்ரிக்ஸ் சொல்லி தர மாட்டாரு நமக்கு. ட்ரிக்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, நானே கண்ணீர் வலிய வலியா தான் சாப்பிடுறேன், கஷ்டப்பட்டு சாப்பிடுறேன். அதாவது எல்லாம் வந்து சாதாரணமா தான் யாரும் சாப்பிட முடியாது. எல்லாம் சொல்லிங்க நீங்க வேணா, அதெல்லாம் சின்ன சின்ன பையன் கூட சாப்பிடுவான். அந்த பையன் ஒருத்தன் கூட சொன்னான், சின்ன பையன் கூட சாப்பிட்டுருவானா 50 இட்லி சின்ன பையன் சாப்பிட்டுருவானா? இப்போ வந்து நான் 50 இட்லி வந்து இந்த டைமுக்கு நான் சாப்பிட்டு முடிச்சேன், ரொம்ப கஷ்டம்தான். நான் ஒரு 35 இட்லி இந்த டைமுக்கு சாப்பிட்டேன். இந்த டைமுக்கு இல்லை, இவர் கம்மியாக தான் சாப்பிட்டாரு. அதுக்குள்ள கையை காலை வச்சுட்டு கம்மிட்டு தானே அதை தொட்டு விட்டான், அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த இப்படி தாங்க பார்த்தீங்க ஓடுதா. எனிவே இவங்க பேச விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஏன்னா சாப்பிட்ட மயக்கம் இருக்கும் பாங்க. இவங்க சாப்பிட்டா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம. ஏய் பேசுனா தான்டா செரிமான ஆகும், தூங்குனா எப்பறா செரிமான ஆகும் சொல்லுங்க. பேசுனா செரிமான ஆகாது, வாய் தான் வலிக்கும்ட்டு. வாய்தான் வலிக்காது. ஆமா பேசுனா வாய் தான் வலிக்கும், நடந்தா செரிமான ஆகும் வலிங்க, நடந்தா கால் வலிக்குமா? எனவே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நிறைய ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப்ல வீடியோஸ் நீங்க பாக்கலாம். ஏற்கனவே வாட்ஸ்அப்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க எங்க வீடியோவை, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி. திரும்பவும் ஷேர் பண்ணுங்க, நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நாங்க மேல மேல வருவோம், எங்களால முடிஞ்ச நன்மைகளை செய்வோம். சோ நீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த இட்லி சேலஞ்ச பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம், ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை அழுத்துங்க. நீங்க தேடி போய் எங்களை பார்க்கணும். ஆமா அப்ப நீங்க கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். நீங்க பெல் பட்டன் அழுத்துங்க, தேடாமலே பார்க்கலாம். ஆமா உங்களை தேடி வரும், வீட்டுக்கே வரும், தேடி வரும். நான் தெரியல நினைக்கிறேன்.